வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹெல்த்தி வில்லேஜ் சமையல் சேனல். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிடுச்சு. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லா வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். மதுரை அப்படின்னாலே வந்து ஃபேமஸ் வந்து மீனாட்சி அம்மன், அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜிகர்தண்டா, இன்னொரு ஃபேமஸும் இருக்குங்க, அதாங்க ரோஸ் மில்க். அந்த ரோஸ் மில்க் எங்கே சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் கிடைக்குது அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். பெரியார் பஸ் ஸ்டாண்டு, புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ லக்ஷ்மி கிருஷ்ணா பால் வியாபாரம் அப்படின்னு ஒரு கடை இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான கடை, ரொம்ப பழமையான கடை. இங்கே வந்து பாதாம் பால், ரோஸ் மில்க் எல்லாமே ரொம்ப சுவையாகவும் ரொம்ப ஆரோக்கியமான முறையிலையும் வந்து தயாரித்து, இவங்களே தயாரித்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த கடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ரோஸ் மில்க் பாதாம் கீர் வந்து பகலில் கிடைக்கும், ஒரு டம்ளர் வந்து 25 ரூபாய். பார்சல் வசதியும் இருக்குது, பார்சல் வந்து 30 ரூபா ஒரு பார்சல். இப்போ வாங்க கடைக்குள்ளே போவோம். ஈவினிங் டைமில் வந்து இங்கே பாதாம் கீர், வடை, போண்டா, பஜ்ஜி, டீ, காஃபி 24 ஹவர்ஸும் கிடைக்கும். இங்கே நைட்டில் நம்ம ஒரு 12 மணிக்கு வந்து கேட்டாலும் பசும்பால், சுத்தமான பசும்பால் கிடைக்கும், டீ காஃபியும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கேயும் இல்லை, பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே வந்து இவங்களே வந்து கிராமத்திலிருந்து பால் வாங்கி அதை வந்து நல்ல முறையில் ஒரு காய்ச்சி ஆற வச்சு, அதாவது கலரிங் எதுவும் கலக்காமல் இவங்க தயாரித்து, ஐஸ் கியூப் எதுவும் முக்கியமாக ஐஸ் கியூப் சேர்க்காமல் கூலிங் மிஷின் மூலமாக கூலாக இவங்க ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க. பாருங்கள், இதுதான் அந்த கூலிங் மிஷினு. இது வந்து கரண்ட் மூலமாக வந்து இயங்கிட்டு இருக்கும், அதனால் எப்போவுமே வந்து ரோஸ் மில்க்கும் பாதாம் பால் கூலாக கிடைக்கும். அதுபோக வந்து இங்கே பசு நெய் கிடைக்குது, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், இங்கே கூட்டம் வந்து நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சுவை மிகுதியினாலையும் ஆரோக்கியமாக கொடுக்குற முறையான ஆரோக்கியமான முறையில் வந்து தயாரிக்கிறாங்கன்றதுனால தான் இவ்வளோ கூட்டம். இன்னும் சம்மர்லலாம் ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருக்கும், ஆனால் சுவை வந்து என்றைக்குமே ஒரே மாதிரி தான், அவங்க ஒரே குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. இங்கே நமக்கு தேவைப்பட்டால் அவங்க வந்து பசு நெய்யும் வாங்கி தரதாக சொல்கிறாங்க. கிராமத்திலிருந்து பால் வருது, இந்த பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு அதுக்கு முன்னாடி கூலிங்கில் போடுறோம். ஐஸ்க்கு வேலை இல்லை, கரண்ட்ல தான் ஓடுது. நீங்கள் வெளியூராக இருந்தாலும் உள்ளூராக இருந்தாலும் ஒரு முறை இந்த கடைக்கு வாங்க. நீங்கள் மதுரைக்கு வரப்போ மீனாட்சி அம்மன் பெரியாரில் இறங்கி தான் போவீங்க. இறங்கி போகும் வழியில் தான் வந்து இந்த லக்ஷ்மி கிருஷ்ணா கடை இருக்குது. ஒரு டைம் வந்து இந்த ஹாட்ஸ் சம்மருக்கும், இந்த மதுரையோட ஹாட் சிட்டிக்கும் இந்த ஒரு தடவை இந்த ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சு பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் ரோஸ் மில்க்காகவே வந்து மதுரைக்கு இந்த கடைக்கு வருவீங்க. இங்கே ஈவினிங்கில் வந்து பாதாம் கீர், வடை, போண்டா, பச்சி,
எல்லாம் போடுறாங்க. 24 hours வந்து பசும்பால் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளும் ஆரோக்கியமான உணவு சமையலையும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஹெல்த்தி வில்லேஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Thank you.